Hi, hello everyone. Welcome back to my channel, Mahavinod. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டூ டேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ முந்தின நாள் வந்துட்டு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ முருங்காய் பொரிச்ச குழம்போ அப்புறம் கேரட் பொரியலும் லஞ்ச் காம்போ பார்க்கலாம். அதுக்கப்புறமே நெக்ஸ்ட் டே வந்து நான் சக்குரா பார்க்குறதுக்காக வந்து பார்க்க போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அந்தோட எடுத்த வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து முருங்காய்க்கு பொரிச்ச குழம்புக்கு வந்து தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இல்லை தேங்காய் கொஞ்சம் வந்துட்டு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஸோ மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இதுக்கு தேங்காய் சோம்பு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நான் மையாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப தேவைப்படும். ஸோ சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் ஆல்ரெடி வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ப்ரிஃபரபிளி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு கருவேப்பில் எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கணும். ஸோ வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முருங்காயும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ டூ மினிட்ஸ் நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு இந்த ரெண்டத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி எடுத்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நாலுலேயும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் வந்து அளவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு இந்த குழம்பு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சிட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து தேங்காய் சோம்பு அந்த முந்திரி பருப்பு அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு மோர் தேன் ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வச்சிடாதீங்க, மோர் தேன் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்காதீங்க. ஸோ லெஸ் தேன் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் வந்து நான் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான முருங்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஃபேக்ட் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி ரைஸ் இட்லி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த முருங்காய் பொரிச்ச குழம்புக்கு இன்னொரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் தான் வந்துட்டு அது கேரட் பொரியல். ஸோ கேரட் பொரியலுன்னு தான் நான் அன்றைக்கி வச்சுருந்தேன். ஸோ சாதம் இந்த பொரிச்ச குழம்பு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் தயிர் அன்றைக்கி லஞ்ச் அது தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்துட்டு ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டுக்கு கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வந்து அது பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வந்துட்டு பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போடாதீங்க. எப்பவுமே வந்து எந்த காய் வதங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு காய் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் நம்ம வந்துட்டு அந்த காயோட கலர் வந்து கண்டிப்பாக மாறாது. ஸோ இப்போ கேரட்னால் வந்து அது எப்படி போட்டோமோ அந்த ஆரஞ்சிஸ் கலரில் அப்படியே வந்து ரீட்டெயின் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து உப்பு போட்டுட்டோன்னா அது வந்து கலர் அப்படியே வந்து மாறிடும். ஸோ அது அதனால் நான் எப்போவுமே வந்து காயை நல்லா வந்து வதக்கி விட்டுருவேன். ஒரு எப்போவுமே இந்த கேரட் வந்து ரா ஸ்மெல் போகணும். ஸோ அதனால் ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்ட பிறகு அதை நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு போடுவேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி தெளித்து
ஒரு 5 மினிட்ஸ் மூடி அடித்தா வந்துட்டு கேரட் பொரியல் ரொம்ப வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும். அந்த மூடி போட்டு வேக வைக்கும் போது அது நல்லா வந்து வெந்துடும். ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பவுடரை சேர்த்துக்கிட்டேன்னா சூப்பரான கேரட் பொரியலும் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள். ஸோ அவ்வளோதான், முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பும் கேரட் பொரியலும் தான் அன்றைக்கி வந்துட்டு லன்ச் இருந்தது. ஸோ இப்போ அடுத்து நான் வந்துட்டு நான் சண்டே இந்த விலாக் வந்துட்டு நான் சண்டே எடுத்திருந்தேன். இதை எடுத்தே நான் வந்து மோர் தென் 10 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து இப்போ என் பையனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால வந்து என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போடவே முடியல. ஸோ ஹோல் டைம் வந்துட்டு 8:30 மார்னிங் 8:30 ஈவினிங் வந்து 3:30 வரைக்கும் வந்துட்டு அவரோட கண்டினியூஸாக வந்து உட்கார வேண்டியது இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் வந்து என்னால் வந்து லன்ச் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல, சாரி ஃபார் தேட். ஸோ இந்த 1 வீக் தான் அவருக்கு இன்னும் ஆன்லைன் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவார். ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டால் வந்து எனக்கு ஐ வில் பி ஸோ ஃப்ரீ. ஸோ அன்றைக்கி வந்து சண்டே வந்து எடுத்த அந்த சண்டே வந்து சக்கூராவை வந்து முடியுது. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து அந்த சண்டே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ சண்டே வந்து மத்தியானம் தான் போயிருந்தோம். ஸோ மத்தியானம் போயிருந்தோம். ஸோ ஒரு 1:00 கிட்டே இருக்கும் அப்படியே வந்து கிளம்பிட்டு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ லன்ச் வந்துட்டு சரி வெளியிலேயே வந்து பர்கர் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ லன்ச் செஞ்சால் இன்னமும் வந்து லேட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி வந்து அன்றைக்கும் போகிறதாவே ஐடியா இல்லை. சரி ஓகே ஃபைன், இன்னையோட சக்குரா முடியுதுன்னு கூட எனக்கு அன்றைக்கி முடியுதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் கண்டினியூ ஆகும்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஸோ எல்லாமே வந்துட்டு செரி பிளாசம் ஃபுல்லாக வந்து க்ரீன் ஆகிடுச்சு. அந்த மொட்டெல்லாம் கீழே விழுந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ சம்மர் வர தொடங்கிட்டனால வந்துட்டு அப்படியே வந்து எல்லா ட்ரீஸுமே வந்துட்டு இப்போ வந்து க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அவ்வளோதான், நான் பர்கர் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு பார்க்குக்கு. ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பார்க்கு தான். ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே வந்தாச்சு. ஆக்சுவலி நாங்கள் சைக்கிளில் வந்தோம். சரி போய் யூஸ்வலாக வந்து நடந்து வருவோம். அன்றைக்கி வந்து சரி ஓகே உள்ளே வந்துட்டு பார்க்லேயே அப்படியே வந்து ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது வந்து கொமாட்ஸ்கோவா பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வந்து இந்த பார்க்கில் வந்து நிறையா பேர் வருவாங்க சக்குரா பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போவீங்க. பட் இங்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு பிளேஸ்னால் வந்து நான் இது தான் சொல்லுவேன். மோர் தென் வந்துட்டு 1000 செரி பிளாசம் வந்து அட் அ டைமில் இந்த பார்க்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அன்றைக்கி வந்துட்டு சண்டேங்க நிறையாவே வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட அன்றைக்கி பார்க்கில் வந்து செம கூட்டமாக இருந்தது. ஸோ நிறையா நம்ம வந்து இந்தியன்ஸும் பார்க்க முடிஞ்சது அன்றைக்கி. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஆப்வியஸாக வந்துட்டு டென்ட்டு அவங்களுக்கு எல்லாம் பேக்கிங்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, லன்ச்லாம் கட்டிட்டு. ஸோ இங்கேயே வந்து ஹோல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மார்னிங்லேருந்துட்டு ஈவினிங் வரைக்கும். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் டியூலிப்ஸு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுவும் வந்து ப்ளூம் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பாருங்கள். ஸோ அங்கேயும் வந்துட்டு அதுக்குள்ளேயும் வந்து நின்றுட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ டியூலிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து கொஞ்சம் வந்து க்ரீன் ஆகிடுச்சு, இந்த எல்லோ கலர் ஃப்ளாக்கிட்ட வந்து கொஞ்சம் க்ரீன் ஆகிடுச்சு. இதுக்கு முந்தின வீக் நான் வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து இன்னமும் வந்துட்டு இது வந்து ரொம்ப வந்து எல்லோவாக இருந்தது. ஸோ இப்போ போய் பார்த்ததில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ரீன் ஆகிடுச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இந்த டியூலிப்ஸ் இந்த எல்லோ கலர் ஃப்ளவரும் இது சன்ஃப்ளவர் மாதிரி இருந்தது, பட் ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே அந்த டியூலிப்ஸ் முன்னாடி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ என்னோடய ஃபோட்டோஸும் வந்துட்டு நான் இந்த வீடியோஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அங்கங்கே. அப்படியே இங்கே வந்துட்டு ப்ளூ கலரும் வந்துட்டு இருந்தது, லாவெண்டர் ஃப்ளவருன்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுவும். ஸோ இந்த லாவெண்டர் ஃப்ளார்லேயே வந்துட்டு பெரிய வந்து கார்டன்லாம் இருக்கும் நிறையா ப்ளேஸில் வந்துட்டு. இங்கே வந்து பார்க்கில் வந்து அழகாக வந்து ஒரு சின்ன ப்ளேஸ்க்கு வந்துட்டு இது வந்து வளர்த்துட்ருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ்க்கும் ரொம்ப அழகாக வந்துருந்தது. இந்த வீடியோஸில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு.
ஸோ அப்படியே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம். வந்துட்டு அப்புறமே வந்து சரி ஓகே ஒரு இடத்த பார்த்து உட்காரலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து பார்க்கல வந்து அன்றைக்கி வந்து ஷீப்பு ஹார்ஸு எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து கிட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறனால வந்துட்டு அவங்கள வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க அனிமல்ஸ்லாம். ஸோ நிறையா வந்துட்டு ஃபுட்டும் நிறையா வந்து அங்கே வித்துட்டு இருந்தாங்க. அந்த சைடு நிறையா ஸ்டால்ஸ்லாம் நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் போயிருந்தோம். நாங்கள் இப்போ பார்க்க வரும்போது 2:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ நிறையா ஸ்டால்ஸ் மார்னிங்லேருந்தே வந்து ரன் ஆகிட்டு இருக்கனால வந்து இங்கே ஒரு 3-4 o'clockக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து வைண்ட் அப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த இங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டால்ஸ் ஃபுட்டு அதெல்லாமே இங்கே இருந்தது. ஸோ நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அன்றைக்கி வந்து பார்க்கில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு பிளேஸ் பார்த்து நாங்களும் வந்துட்டு ஷீட் விரித்து உட்காந்தாச்சு. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் டென்ட்டு ஷீட் வச்சுட்டு தான் வந்துட்டு வருவாங்க இங்கே. ஸோ நாங்கள் வந்து டென்ட்லாம் வந்துட்டு வாங்கலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டென்ட் வந்து அவ்வளோ வந்து தேவைப்படலை. ஸோ அதனால் வந்து ஷீட் மட்டும் விரிச்சிட்டு எங்கள் லன்ச் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு பர்கர் வெஜ் பர்கர் சிக்கன் பர்கர் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு கூடவே வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் ஜூஸஸ்லாம் வாங்கிட்டு அழகாக வந்து இந்த ஷீட்டில் இந்த கிளைமேட்டில் வந்து சாப்பிடும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து டே வந்து ஆக்சுவலி வந்து சன்னி கிடையாது, கொஞ்சம் வந்து க்ளவுடி தான். பட் ஃபார்ச்சுனேட்டாக வந்து அன்றைக்கி வந்து சன் வந்துட்டு வந்துட்டு போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சன்னியாக இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். பட் எனக்கு ஆக்சுவலி வந்து டெம்பரேச்சர் வந்து இட்ஸ் அ க்ளவுடி டே. பட் நடுநடு வந்து இந்த மாதிரி சன்னி வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டும். ஸோ அப்படியே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நானும் என் பையனும் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்துட்டு விளையாடுறது ஃபுட்பால், ஃப்ரிஸ்பி, அப்புறம் பபுள்ஸ், அதுக்கப்புறமேல் வந்து கைட்டு. ஸோ நிறையா பேர் வந்து இங்கே கைட்டும் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க இந்த பார்க்லேயே வந்துட்டு. நிறைய பேர் வந்து கைட்டும் விடுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே வந்து ஃபோட்டோஸும் வந்து நடு நடுல நான் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோஸோடு வந்து ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருட்டும் 4-5 o'clock ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தனால அன்றைக்கி வந்து கொஞ்சம் இருட்டும் ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப காற்று அடிச்சிட்டு இருந்தது, செம்மையாக காற்று அடிச்சிட்டு இருந்தது. க்ளவுடிங்கனால வந்துட்டு ஆல்மோஸ்ட் விண்ட் மாதிரி வந்து நல்லா காற்று அடிச்சிட்டும் இருந்தது. ஸோ அப்படியே வந்து இந்த பூ வந்து அப்படியே வந்து விழுக ஆரம்பிச்சிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது அன்றைக்கி அதை பார்க்குறதுக்குமே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே வந்து கொஞ்சம் ஜம்பிங்லாம் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஏரியா தான் வந்து ஃபுல்லாக வந்து 1000 செரி பிளாசம் இருக்குது. என்னால் வந்து இதை சரியாக வந்து கவர் பண்ண முடியல. பட் முடிஞ்சளவுக்கு வந்து அப்படியே வந்து அங்கேயும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து வெளியிலையும் வந்தாச்சு. ஸோ சன்செட்டும் சூப்பராக வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இந்த செரி பிளாசமை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் ஜப்பானில் வந்துட்டு இந்த செரி பிளாசம் இந்த சக்குரா சீசனை வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப அவசியமாக இருந்தது. ஸோ இது வந்து உங்கள் பெரிய ஃபெஸ்டிவலாகவே வந்துட்டு இந்த ஜப்பானீஸ் பீப்புள் வந்துட்டு கொண்டாடுவாங்க. ஸோ அதை பார்த்து வந்துட்டு நாங்களும் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு இந்த சக்குரா சீசனை. இப்போ வந்து சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. எல்லாமே வந்து இங்கே இருக்கிற ஃப்ளவர், இங்கே இருக்கிற ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து எல்லாமே க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.